மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்கும் வகையில் மூவாயிரத்து ஐநூற்றோரு நகரும் நியாய விலைக்கடைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் விதி எண் நூற்று பத்தின் கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் கூட்டுறவுத்துறை சார்பிலும் உணவுத்துறை சார்பிலும் மீன்வளத்துறை சார்பிலும் கால்நடை துறை மற்றும் கல்வித்துறை சார்பிலும் புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் மக்களின் கோரிக்கையை ஏற்று ஒன்பது கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகரும் நியாய விலைக் கடைகள் அமைக்கப்படும் என்றார் பல்வேறு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் நகர கூட்டுறவு சங்கங்களும் புதிய வசதியுடன் நவீனமயமாக்கப்படும் என்று இந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார் உணவுத்துறை சார்பில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் நெல் உலர்கலன் வசதியுடன் தமிழகம் முழுவதும் எழுபது கோடி மதிப்பீட்டில் ஐம்பது இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார் வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பதப்படுத்தி சேமித்து வைக்க இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கொள்கலன் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் அறுபது கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மற்றும் மண்டபம் தெற்கு கிராமங்களில் இருபது கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பது புதிய கால்நடை கிளை நிலையங்கள் தோற்றுவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தொன்னூறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் கால்நடைகளுக்கு இருபத்தி இரண்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கல்வித்துறை சார்பில் நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் புதிதாக ஏழு கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று கூறினார் இதேபோல் பதினைந்து அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் முப்பது அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார்